புதுச்சேரி அரசு நிதிநிலை அறிக்கையை ஒப்புதலுக்கு அனுப்பாத காரணத்தால் ஆகஸ்ட் மாதம் அரசு ஊழியர்கள் சம்பளம் பாதிக்கப்படும் என நிலை ஆளுநர் கிரண்பேடி ஆடியம் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையின்றி நேற்று தொடங்கியது இதற்கிடையே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சட்டசபை கூட்டத்தை மற்றொரு நாளுக்கு தள்ளி வைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதாவது முதலமைச்சருக்கு அனுப்பிய கடிதத்தில் பட்ஜெட் தொடர்பான கோப்பு தனக்கு வரவில்லை என்றும் எனவே ஆளுநர் உரை பட்ஜெட் தாக்கல் மற்றொரு நாளில் வைக்கும்படி குறிப்பிட்ட கடிதத்தை முதலமைச்சருக்கு எழுதியதாகவும் குறிப்பிட்டு சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் தான் எழுதிய கடிதத்தை முதலமைச்சர் அலுவலக ஊழியர்கள் பெற மறுத்துவிட்டதாகவும் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு புகார் தெரிவித்திருப்பதாகவும் கூறியிருந்தார் இதன் எதிரொலியாக சட்டசபைக்கு வராமல் பட்ஜெட் உரையாற்றுவதை கிரண்பேடி புறக்கணித்தார் இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சட்ட விதிகளின்படி பட்ஜெட் கோப்புகள் என்னிடம் அனுப்பப்படவில்லை என்றும் ஆகஸ்ட் மாதம் புதுவை மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் சம்பளம் செலவு ஓய்வூதியம் போ

The blame is not to be put on the Lieutenant Governor or Government of India. The blame will be entirely of the honorable chief minister who's holding back the file despite it being closely examined by the Chief Secretary and the Finance Secretary. Therefore, if the HCM or any Minister, Honourable Minister, say alleges that the LG has delayed it, it is not. Why has he not forwarded the budget file received from the President of India? To me, so far under the Act and the rules, I have not written the rules in the Act. We've inherited the Union Territory Act and the business rules. So please, please inform the people. The delay is not here. No false allegations should get traded.